ஆவியாவது கூப்பிடுங்கள். ஏசையா ஏசையா வல்லமை இறங்கட்டும். வல்லமை வல்லமை நாமத்தில் வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க. விண்ணவர் மன்னவர் பூதலத்தார் அனைவரும் அண்டியிட இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாளும் அறிக்கையிடுக. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நாமம் இது பலந்தரும் நாமம். ஆமே ஆமென் சொல்லுங்க. ஆமே. அவர் 40 வருஷமா முடவனா இருந்தவன பேதுரு சொல்றார், பொன் அல்ல வெள்ளி அல்ல, என்னிடம் இயேசுவின் நாமம் இருக்கு. இந்த நாமத்துல அவன் கைய பிடிச்சு நடனார், அவன் கால்கள் பலன் கொண்டது. சொல்லுங்க பலன் பலன். இயேசுவின் நாமம் என்ன கொடுக்கும்? பலன். சொல்லுங்க பலன் பலன். இயேசு நாமத்தை பற்றும் விசுவாசத்தால் அவர் நாமமே அவனை பலப்படுத்தியது. இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம், இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். அவர் நாமமே, அவர் நாமமே. 40 வருஷமா படுத்திருந்த உனக்கு, 40 வருஷமா படுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு, நடக்க முடியாத உனக்கு, நடக்க முடியாதவனுக்கு பலன் கொடுத்தது. பலன் 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 உங்களுக்கு பலன். கையில பலன், கால பலன், நெஞ்சில பலன், நெஞ்சில பலன், உடல்ல பலன், உடல்ல பலன். ஏசையா 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 ஏசையா. ஆமென். ஒரு 6 காரியம் இயேசு நாம செய்யறத சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நீ நிக்கிறத பார்த்தா நைட் எல்லாம் திருப்பிய போல அந்த ஆட்கள் நனைஞ்சது மாதிரியா தெரியுது. இது கூட ஜாலியா நிக்குது. நல்ல ஏசி காற்று ஓசி காத்து ஓசியா வீசிட்டு இருக்குல்ல, அருமையா இடம். அல்லேலூயா. இந்த நாமத்துல ஒரு 6 காரியம் கேட்டுங்க. 6 ஆறா பாஞ்சு போவேன், ஆறா பாஞ்சு போவேன். ஆற புரிஞ்சுக்கிட்டீனா, ஆற புரிஞ்சுக்கிட்டீனா, இந்த ஆறு நீ தான். ஆறு நீ யாரு? ஆறு நீ தான். ஆறு நீ தான். ஆறு நீ யாரு? நீ தான். ஆறு இந்த ஆறு நீ தான். ஆறு ஊருக்குள்ள நீ தான். ஆறு ஊருக்குள்ள நீ தான். ஆறு பலப்படுத்த நாமம், பலப்படுத்தும் நாமம். அதுதான் பீட்டர் சொல்றார். அவர் இவர் நாமத்தை பற்றி விசுவாசமே இவனை பலப்படுத்தியது. ஆமென். அப்போஸ்தலர் 3:16 சொல்லுங்க. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 3:16 நாமமே அவனை பலப்படுத்து, அந்த நாமமே அவரை பலப்படுத்தினது. அப்ப பலப்படுத்தும் நாமம், பலப்படுத்தும் நாமம். அடுத்து பிசாச விரட்டும் நாமம், பிசாச விரட்டும் நாமம். இங்க பாத்தீங்களா அதுக்குள்ள என்ன எத்தனை பிசாசு ஓடுது பாத்தீங்களா? இயேசு நாமத்தை சொல்ல விடுதா, ஓடுது 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 ஓடு. 4 ஓடுறத பாப்பீங்க. ஆமே. இயேசு வந்துட்டா ஓட வேண்டியதானே. கை தட்டுங்க. இயேசு பலப்படுத்தும் நாமம், பலப்படுத்தும் நாமம். பிசாச துரத்தும் நாமம், பிசாச துரத்தும் நாமம். 3 என்னப்பா? பிள்ளையாய் பிள்ளையாக்குற நாமம், பிள்ளையாக்குற நாமம். நாம என்ன செய்து உங்களை யாருடைய பிள்ளையா மாத்துது? இயேசுவின் பிள்ளையா மாத்துது. பிள்ளையாக்குற நாமம், பிள்ளையாக்குற நாமம். அதிகாரம் கிடைக்குது.
பலப்படுத்தும் நாமம், பலப்படுத்தும் நாமம், பிசாச விரட்டும் நாமம், பிசாச விரட்டும் நாமம், பிள்ளையாக்குற நாமம், பிள்ளையாக்குகிற நாமம், பார்வை கொடுக்கிற நாமம், பார்வை கொடுக்கிற நாமம். இயேசு நின்று அவனை அழைத்து வாங்கினார். அவனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். உங்க கண்ணில் இன்னைக்கு பார்வை உண்டாவதாக. பார்வை கொடுக்கும் இயேசுவின் நாமம், பார்வை கொடுக்கும் இயேசுவின் நாமம். இப்படி கண்ணில் வைங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல பார்வை உண்டாவதாக, பார்வை உண்டாவதாக. சரியான பார்வை, சரியான பார்வை. கண் வியாதிகள் மறைவதாக, கண் வியாதிகள் மறைவதாக, கண் வியாதிகள் மறைவதாக, கண் வியாதிகள் மறைவதாக. என்னென்ன பலவீனமோ கண்ணில் வைப்பா, என்னென்ன பலவீனமோ, என்னென்ன பலவீனமோ எல்லாம் இல்லாமல் போ, எல்லாம் இல்லாமல் போ. கேட்ராக்டா, வேற என்ன கேட்ராக்டா? ஷார்ட் சைட், லாங் சைட், வேற என்ன? ரெண்டு சைடு தான் இருக்கா? ஒரு அநேகருடைய கண்ணில் அற்புதம் நடக்குது. என்னன்னு சொல்ல தெரியல டாக்டர், ஆனா ஒண்ணு தெரியும் அவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசையா, 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 இயேசையா. இயேசு என்னும் நாமம் இன்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். என்ன சொன்னோம்? பலப்படுத்தும் நாமம், பலப்படுத்தும் நாமம், பிசாசை துரத்தும் நாமம், பிள்ளையாய் மாற்றும் நாமம், பார்வை கொடுக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், போக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம். ஜீசஸ், ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். கை வைத்துங்க பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு அற்புதம் இதுதான். இந்த பூமியில மனிதன் பாவம் மன்னிப்படைய வேற ஒரு நாமம் இல்லை. மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் அல்ல, மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல. வானத்தின் கீழெங்கும், பூமியின் மேலெங்கும், வானத்தின் கீழெங்கும், பூமியின் மேலெங்கும் வேறு ஒரு நாமம் இல்ல, பாவம் மன்னிப்பு அடைய வேறு ஒரு நாமம் இல்ல, பாவம் மன்னிப்படைய வேறு ஒரு நாமம் இல்ல, பாவம் மன்னிப்படைய வேறு ஒரு நாமம் இல்ல, பாவம் மன்னிப்படைய. அதனாலதான் இயேசுட வந்த உடனே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. 9:2 அவனை பார்க்கிறார். மகனே, மகனே, பிள்ளையாக்கிட்டு சொல்றாரு, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். மகனே, மகனே, உன் பாவத்தை மன்னிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அங்கே மகனே என்றார். 9:2 மகனே என்றார். 9:22 மகளே என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 9:2 மகன், 9:22 மகளே. அந்த 12 பெண்ணை ப்ளீடிங், பெரும்பாடுல பெண்ணை பார்த்து, மகளே, மகளே, பிள்ளையாக்குற இயேசு நாமம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவம் போக்கும் இயேசு நாமம், பாவம் போக்கும் இயேசு நாமம். கடைசியா அப்ப 5 சொல்லிட்டோமா? ஒவ்வொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன? பலப்படுத்தும் நாமம், பிசாச விரட்டும் நாமம். மூன்றாவது, பிள்ளையாயிர நாமம். நான்காவது, பார்வை கொடுக்கும் நாமம். அஞ்சாவது, பாவம் போக்கும் நாமம். இந்த பாவம் போக்கத்தான் இயேசு பலியானாரு. ஆறு மணி நேரம் சிலுவையில பலியானாரு. அந்த ரத்தத்தால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, ரத்தத்தால தான் பாவம் மன்னிப்பு உண்டு. கடைசியா 6 என்ன?
பரலோகம் கொண்டு போகும் நாமா, பரலோகம் கொண்டு போகும் நாமா, நம்முடைய லோகம் என்ன தெரியுமா? பரலோகம், நரலோகமா? பரலோகம் நரலோகம். நீங்க உங்க லோகம் என்ன லோகம்? பரலோகம். அதுதான் நம்ம பூமி, அங்கதான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒரு முறை 70 சீடர்கள் போய், 70 லூக்கா 10:17 ஆண்டவரே உங்க நாமத்தை சொன்னா பிசாசு ஓடுப்பா அப்படின்னு ஒரே சந்தோஷத்தோடு வர்றாங்க. அப்ப சொல்றாரு, நாமத்துல பிசாச தேள்களையும் பாம்புகளையும் விதிப்பீங்க, சகல வலிமை வெல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என் நாமத்தை சொன்னா அதிகாரம் கிடைக்குதுரா? ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அதுக்காக சந்தோஷப்படுறீங்க. ஆனா இன்னொன்னு, உங்க பேரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் பரலோகத்துல. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு நாமத்தை நம்ம சொன்ன, இயேசு இங்க வந்தா நம்ம நேமம் பரலோகத்துல போயிரு, நம்ம நாம அங்க போயிடுது. ஆமென். என் நாம உள்ள வந்தா ஓ நாம மேல போயிடும். யா நாம உள்ள வந்தா அவன் அவே உன் நாம எங்க எழுதப்பட்டிருக்கும்? பரலோகத்துல. பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டேசு, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் சொல்லுங்க வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். ஏசுதா என் ராஜா, ஏசுதா என் ரட்சக, ஏசுதா என் ராஜா, சர்வ வல்லவன் என் சொந்தமானா, சாவை வென்றவன் என் ஜீவனா, சர்வ வல்லவன் அந்த இயேசு நாமத்தை சொல்லி கைதட்டுவோமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப கடைசி நேரம் வந்துட்டோம், 9:30 ஆக போகும். இந்த இயேசுவோட தான் நீங்க போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பலப்படுத்தும் நாமம், பலப்படுத்தும் நாமம், பிள்ளையாக்கும் நாமம், பிள்ளையாக்கும் நாமம், பிசாசை விரட்டும் நாமம், பிசாசை விரட்டும் நாமம், பார்வை கொடுக்கும் நாமம், பார்வை கொடுக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பரலோகம் கொண்டு போகும் இயேசு, பரலோகம் கொண்டு இயேசு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். பொழிந்திடும் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, வல்லமை எல்லாம் கண்ணு முடிப்பாரு.
பரிசுத்த பிதாவே, உம்முடைய செல்லக்குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புத விடுதலை பெறுவள் அவருடைய முதலாம் நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தைகளை கேட்டார்கள், ஆறு என்று நீ சொன்னீர், அப்பா ஆறாயிருக்கிறார்கள், ஆமாப்பா, போகிறவெல்லாம் ஆறாய் பாயட்டப்பா, பாய்கிறிடமெல்லாம் ஆரோக்கியம், ஆறா போகிறிடமெல்லாம் தாகம் தீர்க்கும், ஆமாப்பா, ஆறாய் இவர்கள் மாறுவார்களாக, ஆமே, ஆறு வார்த்தைகளும் இவர்களை ஆசீர்வதிப்பதென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று அந்த நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், அற்புதம் செய்யும் நாமம், பரலோகத்தில் பேரிடப்படுவதற்கு உதவி செய்யும் நாமம், ஆவில ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும், அப்பா துதித்துக் கொண்டே இருப்பார்கள், துதிக்கிற வீடா இருக்கட்டும், ஆராதிக்கிற வீடா இருக்கட்டும், ஆசீர்வத்து கொடுத்ததற்காய் நன்றி, நன்றி அப்பாவை பயன்படுத்துறதற்காய் நன்றி, நன்றி, இவ்வளவு மக்கள் ஆண்டவரை மழையை பார்க்காத கேட்டார்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தர் நாமம் இங்கு மகிமைப்படுவதாக, நாமம் உயர்த்தப்படுவதாக, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் குடும்பங்களை ஆசீர்வதியும், கலந்து கொண்ட மக்களை ஆசீர்வதியும், புறப்பட்டு போகும்போது பயணத்தினுடைய கரம் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை நாளை மறுதினம் அடுத்த நாள் நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், மக்களை கர்த்தர் கொண்டு வரும், அற்புதங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும், ஒழுங்கு செய்த அருமையான தேவதாசருக்காய் நன்றி, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதா, ஆமென். அன்பும் பரிசுத்தாவியனுடைய அநியுனியக்கமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்தலாறுதலும் நம் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா.